களஞ்சியமே, கோடி பொன் கொடுத்தாலும் கிடைக்காத பொன்மலரே, தேடி கொண்டு வந்த தவிட்டாத தேன்குடமே, வேடிக்கை போதுமடி வாடி என் அருகே. ஆஹா, அரசபோகம், அரண்மனை வாசம், அழகிகளின் நேசம், ஆஹா, என் மாமா சிருஷ்டித்த சொர்க்கமடி இது. இல்லை இல்லை, இந்நாட்டு மன்னன் இன்று முதல் மன்னர் மன்னன், மணிமுடி தரித்து அரியாசனத்திலே அமர்ந்து ஆட்சி செலுத்த போகும் மகாராஜா. எங்கே சொல்லுங்கள், மகாராஜா. விக்ரமா மாமா, வாருங்கள் என் அருகே, வாருங்கள் என் அழகை, என் நாடையணி அலங்காரங்களும் எப்படி. வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே கிடையாது விக்ரமா. மகுடாபிஷேகத்திற்கான முகூர்த்தம் நெருங்கிவிட்டது, எல்லோரும் காத்திருக்கிறார்கள். புறப்படுவோம் புறப்படுவோம். கண்மணிகள் போய் வரட்டுமா? உனக்கு நினைவிருக்கிறதா? எது
நிர்வாக உரிமையை எனக்கு அளிப்பதாக அளிப்போமே. இங்கல்ல சபையிலே பிரகடனம் செய்வோம். செய்வோம். மகாராணி மங்கேஸ்கரசி மாதேவி, மகாராணி மங்கேஸ்கரசி மாதேவி, அறிவின் சிகரம் அமைச்சர் தேசியல, அமைச்சர் தேசியல, அமைச்சர் தேசியல, உன்னதத்தை முரசு கொட்டும் வீர தளபதி நாகநாதர், வீர தளபதி நாகநாதர், மங்காத புகழ் கொண்ட மலர்புரி நாட்டு பெருமக்களே வணக்கம். 14 ஆண்டுகளுக்கு முன் இளவரசரை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மன்னர் காலமானார். தான் இறக்கும் தருவாயிலே தன் அருமை மைந்தனை அரியாசனத்தில் அமர்த்தும் மாபெரும் பொறுப்பை எனக்கு அளித்தான். காவலனின் கட்டளையை சிறமேற்கொண்டேன். கடமையை ஆற்றுவதாக வாக்களித்தேன். ஏற்றுக்கொண்ட காரியத்திலே எத்தனையோ இன்னர்கள், எதிர்பாராத இடையூறுகள், அத்தனையும் ஒழித்து கட்டினேன். என் உயிரை பணையம் வைத்து நயவஞ்சகரின் ஆசையை நிர்மூலமாக்கினேன். ஏ நாட்டின் நலத்துக்காக, நாட்டின் பலத்துக்காக, நாட்டு மக்களின் சிறப்புக்காக காற்றுப்பட்டாலும் மற்றவர் கண்பட்டாலும் எங்கே இளவரசரின் உடல் வாடிவிடுமோ என்று இரவும் பகலும் இமை மூடாமல் அவரை வளர்த்தேன். அன்று மன்னருக்கு அளித்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்றிவிட்டேன். என் கடமை முடிந்தது. இனி நான் அரசியலிலிருந்து விலகி ஓய்வு பெற விரும்புகிறேன். முடியாது. அவ்வளவு எளிதில் நீங்கள் ஓய்வு பெற முடியாது. அளவிட முடியாத அரசியல் ஞானம் படைத்தவர், அறிவு களஞ்சியம், ஆட்சி முறை தெரிந்தவர், அரசியலிலிருந்து விலகி விடுவதா? மாபெரும் நஷ்டம், மாபெரும் நஷ்டம். எனக்கு பொதுமக்களே, பிரஜைகளே, எனக்கு முடிசூட்டு விழா நடந்துவிட்டது. மன்னனாகிவிட்டேன். மகிழ்ச்சி. இந்த நன்னாளில் உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் மறந்துவிட்டேன். இருப்பினும் இரண்டொரு வார்த்தை மிக மிக முக்கியமானது உங்கள் முன்னிலையிலே கூறிவிடுவது நல்லதல்லவா? நாட்டுக்கு எப்படி மன்னன் தேவையோ அதே போல் மன்னனாகிய எனக்கு என் மாமா தேவை. அவரை கௌரவிக்க வேண்டிய கடமை எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உண்டு இல்லையா? ஆகவே இந்த நாட்டின் நிர்வாக உரிமையை என் மாமா நாகநாதரிடமே ஒப்படைத்து விடுகிறேன். ஓய்வு பெற வேண்டும் என்று நினைக்கும் நேரத்திலே மன்னர் விக்ரமசிம்மர் நிர்வாக உரிமையை என கழித்து விட்டதாக கூறினார். என்ன செய்வது? மன்னராணியை மீற முடியுமா? தேச சேவையே ஒப்பற்ற சேவை, மக்கள் நலனே என் நலன். ஆகவே நீங்கள் ஒத்துழைத்தால் மிக 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 நன்றாயிருக்கும் என்று கூறி உங்கள் அன்பு ஆசீர்வாதம் வேண்டும். வணக்கம். விக்ரம ராஜேந்திர சிம்மர்!
குணமாக்கி விடுவார்கள். சோமபாவ கீழே உட சொல்லுங்க. இல்ல உங்க சேனாதிபதி ஆடு வெட்டுற மாதிரி ஒரே அழுத்து விட்டு விடுங்கள், உடனே விடுங்கள். திரும்பி பார்க்காம ஓடுங்க, திரும்பி பார்த்தீங்க அவ்வளவுதான். ஐயா உபச்சயமாச்சு பத்தி என்ன பூபதி, அவனை முடித்து விட்டாயா? என்ன தப்பி விட்டான் மறுபடியுமா? சிச்சி, நீங்கள் கையால் ஆகாதவர்கள், கரத்திலே வால் பிடிக்க தகுதியற்றவர்கள். மன்னிக்க வேண்டும், எப்படியும் அவனை தேடி பிடித்து உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அதுவரையில் எனக்கு நிம்மதியே இருக்காது. சோமப்பா, அந்த அரசாங்க வீரர்கள் உங்களை மட்டும் தாக்க காரணம்? காரணமா இருக்கு பார்த்திபா, சமயம் வரும்பொழுது எல்லாம் விவரமா சொல்றேன். ஏமாமா இப்ப சொன்னா என்ன? நான் இருக்கிறேன், பயப்படாம சொல்லுங்க. என்ன பார்த்திபா, நீ நாட்டு பக்கம் வரதா இருந்தாலும் சரி, நீ அரண்மனை பக்கம் போறதா இருந்தாலும் சரி, நீ மார்வேஷத்தில் தான் போக வேண்டும். இல்லாவிட்டால் உன் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். சரிப்பா. ஏன் அப்படி? காரணம் இருக்கு பொண்ணா. அண்ணனை நீ ஜாக்கிரதையா பார்த்துக்க, தெரியுமா? பொன்னொழி தன்னை சிந்துவதாலே மின்னிடும் சோலை பண்ணுலகெல்லாம் பொன்னுலகாக மாறிடும் வேளை
எங்கள் உயிரை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்ததற்கு மிக மிக நன்றி. நீங்கள் அமைச்சரின் மகள் அமுதவல்லி. நாங்கள் வருகிறோம். ஜாக்கிரதை. அப்பா. என்னம்மா, தனியாக துணையின்றி புறப்பட்டு வரலாமா? எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தான், உங்களை அழைத்து வர ஆட்களை அனுப்பியிருப்பேனே. எதற்கப்பா, தனியாக வருவதில் என்ன பயம்? இல்லை அம்மா, தற்போது நாடு முன்போல் இல்லை. தளபதி நாகநாதனின் சர்வாதிகார ஆட்சியிலே நாடு சீர்கட்டிருக்கிறது. ஆட்சி முறை கண்டு மக்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் சொன்னேன். அதற்காகத்தான் நானும் சொல்லுகிறேன். மன்னனாகிய நீ உல்லாசமாக வாழ வேண்டுமானால் மக்களுக்கு பல வரிகளை போட்டுத்தான் தீர வேண்டும். மாமா, நீங்கள் எதை சொன்னாலும் புத்திசாலித்தனமாக சொல்லிவிடுகிறீர்கள். எல்லாம் உனக்காகத்தான் விக்ரமா. பணம் போதவில்லையே என்று பல புதிய வரிகளை கண்டுபிடித்திருக்கிறேன். என்ன குற்றம் செய்தார்கள்? யாரோ அவதிப்படுகிறார். சீக்கிரம் அப்பக்கம் செலுத்தடி படகை. ஐயோ பாவம், பார்த்துக் கொண்டு நிற்கிறாய், கை கொடுத்து உதவி செய்யக்கூடாது. நீயும் கொஞ்சம் உதவி செய்ய. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல் பொண்ணா. நான் இந்த தண்ணியில பணாரமா வர்றேன். நான் சொல்றேன். ஐயா, நீ ஒரு கை விடம்மா. யாயா கை எங்க? யாயா அழகான பெண்கள் தனியாக வருவது ஆபத்து அல்லவா? அந்த ஆபத்து உங்கள் மூலமாக வராமல் இருந்தால் சரி. என் மீது உங்களுக்கு இத்தனை சந்தேகம் வர காரணம்? ஆளை அள்ளி விழுங்கும் உங்கள் பார்வை. அதில் தவறென்ன இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அந்திவானத்து சூரியன் சிந்தும் செந்நிற ஒளி கண்டு நீங்கள் சிந்தையை பறிகொடுத்ததில்லையா? நிர்மலமான நீரில் மலர்ந்திருக்கும் நீலோற்பல மலர் கண்டு நீங்கள் மயங்கி நின்றதில்லையா? அத்தனை அழகு ஒருங்கே அமைந்த பேரழகி தாங்கள். கலை உள்ளம் படைத்த என்னால் அதை ரசிக்காமல் இருக்க முடியுமா? உங்களுக்கு தெரியாது, இந்த நதியில நிறைய முதலை இருக்கு. முதலை கிடக்குது, முதலை. அதெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தது. ஆயிரக்கணக்கான மீன் தான் வந்து என்ன ஒரே அமுத்த அமுத்த பாத்துச்சு. நல்ல வேலை என்ன கரையேத்தனமா? கரையேத்தன. ஆமா, உங்களுக்கு ஏன் இப்படி நடுங்குது? ஏன் நடுங்குது கேக்குறியா? அந்த படுவாய் பயலுங்க எங்களை ஒரே அமுத்த அமுத்த பார்த்தாங்களே, அதை நினைச்சா நடுங்குது. இவ்வளவு நேரம் தண்ணியில கிடந்தில்ல, அதுல கொஞ்சம் நடுங்குது. எங்க என்ன விட்டுட்டு போயிடியோன்னு நினைச்சா ரொம்ப நடுங்குது.
நன்றி. நான் வருகிறேன். மறுபடியும் எப்போது? நாளை. இதே இடத்தில் இதே நேரத்தில்? சரி சரி, தலையெல்லாம் தொடங்க. தொடங்கன்னு சொல்றிய, கொஞ்சம் தொடச்சி விட்ட பட்டாத்தா, தொடச்சி விட்ட பட்டாத்தா. ராஜாத்தி, இந்த ராஜாங்கத்துல அங்க படுற கட்டத்துக்கு நீங்களாவது கேட்க கூடாதா? எல்லாத்தையும் அரசாங்கத்துல பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஏழை இங்க பட்டினியால சாவோம். வரிச்சுமையினால எங்க பொண்டாட்டி தாலி உட்பட எல்லாத்தையும் கடந்து நினைக்கிறோம். உங்கள் முகத்தை பார்த்துதான் நாங்கள் இன்னும் பொறுமையோடு இருக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் இந்த ராஜாங்கத்தை ஆத்திரப்படாதீர்கள், ஆத்திரப்படாதீர்கள், தவறான பாதையில் இறங்கி விடாதீர்கள். மகாராணியாரிடம் சொல்லி உங்கள் குறைகளை தீர்க்க முயற்சிக்கிறேன். அவமானம்! அறவழி நின்று ஆட்சி புரிந்த மன்னர் குலத்திற்கே இது மாபெரும் களங்கம். வளையாத நீதி, வலுவாத தர்மம், சாயாத செங்கோல், அத்தனையும் இன்று சாய்ந்து விடுவதா? கூடாது அமைச்சரே, கூடாது. இப்போதே நான் விக்ரமனை சந்தித்து இக்கொடுங்கோன்மைக்கு முடிவு கட்டுகிறேன். விக்ரமா, இதுதானா ராஜரீகம்? நீதானா மக்களின் தலைவன்? இதற்குத்தானா அறவழி நின்று ஆட்சி புரிந்த மன்னருக்கு நீ மகனாக பிறந்தாய்? நிலை கெட்டு விட்டாயே விக்ரமா, நீதி தவறி விட்டாயே. நல்லாட்சி புரிந்து நற்பெயர் எடுக்க வேண்டிய நீ இப்படி நாசமாகி விடலாமா? குடிகாரன், காமுகன், கொடுங்கோலன் என்று உலகமெல்லாம் தூற்றமாக உன்னை நான் பெற்றெடுத்தேன். ஐயோ, உனது பரம்பரைக்கு தீராத பழி சொல்லும் மாறாத களங்கத்தையும் உண்டாக்கிவிட்டாயே மகனே. அக்கா, தாங்கள் பேசாதே நாகநாதா. என் செல்வனை உன்னிடம் ஒப்படைத்ததற்கு நீ அளித்த தண்டனையா இது? என் குழந்தையை நரகத்தில் தள்ளிவிட்டாயே, இது தர்மமா? இந்த அநியாயத்திற்கு ஆண்டவன் உனக்கு சரியான கூறி கொடுப்பார். இந்த பாவத்தின் பலனை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். என் வயிறு எரிந்தால் நீ வாழமாட்டாய் நாகநாதா, நீ வாழமாட்டாய். விக்ரமா, நிலையில்லா வாழ்வை சதமென்று எண்ணி உன்னை நீயே பாழ்படுத்திக் கொள்ளாதே, பாதை தவறி நடக்காதே. உன் தாயின் எச்சரிக்கை இது. அண்ணே, அண்ணே வர்றாங்க. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு
அவர் நினைத்தால் தலையை கூட துண்டிக்க முடியும். அவரை நாட்டு மன்னர். ஏன் பார்க்கிறீர்கள்? இவர்களை கொண்டு போய் வரவில்லின் வர்ணஜாலங்கள் அவள் மேனியிலே மின்ன கண்டு மோன நிலவின் மோகன ஒளி அவள் முகத்திலே வீசக்கண்டே வீணையின் நாதமும் கோகில கீதமும் அவள் குரலிலே துணிக்க கண்டே
விக்ரமா, உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். எதை பற்றியோ? இப்போது நீ பார்த்த பெண்ணை பற்றித்தான். மங்களகரமான விஷயம், உடனே பேசுவோமே. அவள் அமைச்சரின் மகள் அமுதா. அமுதா? அமுதா அடைவது கடினமோ? மந்திரி சம்மதித்தால் மறுநிமிடம் அவள் உனக்கு. ஏதாவது புது சட்டத்தின் மூலம் அவர் சம்மதம் பெற வழியுண்டா? சிந்தித்து பார்ப்போமே. தேவையில்லை. மகாராணியின் ஆதரவு பெற்று மந்திரியின் சம்மதம் பெறுவது என் பொறுப்பு. ஆனால் ஒன்று, நீ அவளை மணக்க வேண்டும். மணப்பதா விக்ரமா? மக்கள் செல்வாக்கு பெற்ற மந்திரி உன் மாமனார் ஆனால் நம் காரியங்களுக்கெல்லாம் தடையாக இருக்கவே மாட்டார். பிறகு நாம் இட்டதெல்லாம் சட்டம், எடுத்ததெல்லாம் வெற்றி. எப்படி மாமா இத்தகைய அரிய யோசனைகளை அள்ளி அள்ளி தெளிக்கின்றீர்கள்? அனுபவம் இருக்கும். அக்கா, ஒரு முக்கியமான விஷயமாக தங்களை கலந்து ஆலோசிக்க வந்திருக்கிறேன். இந்த நாட்டின் சர்வாதிகாரினி என்னிடத்தில் ஆலோசனை கேட்பதா? அப்படி சொல்லக்கூடாது அக்கா. பக்குவமடையாத நிலையில் விக்ரமன் இருக்கிறானே என்றுதான் இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் எனக்கு ஏன் இந்த பட்டமும் பதவியும்? சரி சரி, வந்த காரியம் என்ன? விக்ரமன் திருமண விஷயமாக தங்களிடம் ஒரு வார்த்தை கூற வேண்டும். அவன் திருமணம் செய்து கொள்வான் என்று எனக்கு தோன்றவில்லையே. தாங்கள் தவறாக எடை போட்டு விட்டீர்கள். அவன் குணத்திலே சிறிது கோளாறு, அவ்வளவுதான். இல்லை, உன் வளர்ப்பில் தான் கோளாறு. இருக்கலாம், செல்லமாக வளர்த்து விட்டேன். தவறு என்னுடையதுதான். திருமணமானால் திருந்தி விடுவான். பெண் யார்? அமைச்சர் ஜெயசீலரின் மகள், விக்ரமனுக்கு ஏற்ற மனைவி. அமைச்சரின் மகளா? அவர் சம்மதிக்க வேண்டுமே. நீங்கள் சொன்னால் அவர் தட்டவே மாட்டார். சரி, பார்க்கலாம். இன்றைய முடிவு செய்வது மிக்க நலமாயிருக்கும். சீக்கிரம் புறப்படுது, அவர் காத்துக்கொண்டிருப்பார். காத்திருக்கட்டுமே, சீக்கிரம் பெற முடியாத காதலில் தான் சுவை இருக்கும். கொடி வாயாடு, காதலில் நீ கரை கண்டவளோ? அமுதா, அமுதா! ஐயோ, அப்பா வந்து விட்டாரே. எங்கேமா புறப்பட்டீர்கள்? வந்து உலாவ புறப்படுறோம்ப்பா. அமுதா, இன்று நீ உலாவ போக முடியாதம்மா. உன்னை மகாராணியார் அவர்களுடைய அந்தப்புறத்துக்கு அழைத்து வர சொன்னார்கள். என்னையா? எதுக்குப்பா? உன்னை பார்க்க வேண்டுமா? ஆசைப்படுகிறார்கள். இன்னைக்கு தான் பார்க்கணுமா? நாளைக்கு பார்க்க கூடாதா? அப்படி சொல்லக்கூடாதம்மா, பெரிய இடத்து கட்டளை. வாமா போம்மா. ராஜாத்தி, நீ போ அமுதா, நான் பின்னாடி வர்றேன். வணக்கம் மகாராணி. பாருங்கள் அமைச்சரே, இவள்தான் என் மகள் அமுதா. சிறந்த கணவனை பெற்று சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். வணக்கம் தாயே. வாருங்கள் வாருங்கள். விக்ரமா, இவள்தான் ஜெயசீலரின் மகள் அமுதா. வாழ்க வாழ்க. அம்மா, உனக்கு பாட தெரியுமா? தெரியும். நாட்டியமாட? சுமாராக தெரியும். எனக்கு நாட்டியம் என்றால் மிக மிக விருப்பம். இல்லையா மாமா? அதற்கண்ணா, ஆடத்துன்னால் போகிறது. ஏன் அமைச்சரே? அம்மா ஆடம்மா, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா வாமா. நீ மிக மிக பாக்கியசாலி. மகாராணியாரே உன் நாட்டியத்துக்கான ஆசைப்படுகிறார்கள். போய் ஆடம்மா. அப்பா, ராஜாத்தி உடனே அவளை வரவழைக்கிறேன். பெண் எப்படி? அழகின் பிரதிபிம்பம் மாமா, கலையின் உயிர் சில்லை. அக்கா, விக்ரமனுக்கும் பெண் பிடித்து விட்டது. காத்திருப்பான் கமல கண்ணன், காத்திருப்பான் கமல கண்ணன், அங்கே காத்திருப்பான் கமல கண்ணன், அங்கே காத்திருப்பான் கமல கண்ணன்.
கொஞ்சும் சலாபம் தாவி பிடிப்பான் தாவி பிடிப்பான் தாவி பிடிப்பான் தாவி பிடிப்பான் வெண்ணெய் தயிர் கூட அமுதா வரவில்லையா? இல்லைங்க, மகாராணி அம்மா அமுதாவை அரண்மனை கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிமே வெளியில வரவே மாட்டாங்க. அப்படியானா இனிமேல் நான் அமுதாவை பார்க்கவே முடியாதா? நீங்க அவளை பார்க்கணும்னா யாருக்கும் தெரியாம அரண்மனை அந்த புறத்துல தான் பார்க்க முடியும். இத சொல்லிட்டு போதா நான் இங்க வந்தேன். நான் வரேன். இது உனக்கு நியாயமா தர்மமா? என்ன என்னவா, ஒரு மனுஷன் மரத்தோட மரமாகி மரமா நின்னுகிட்டு இருக்கானேன்னு ஏதாவது உனக்கு இருக்குதா? இல்ல ஒண்ணு வேணா, ஒரு பார்வ, ஒரு பேச்சு, ஒரு புரிச்சிருப்பு, ஏதாவது. நாளைய தினம் அரண்மனைக்கே போய் அமுதாவை சந்திக்க முடிவு செய்து விட்டேன். என்ன சும்மா இருங்க, அங்கே எவனா ஒரே அமுத்து அமுத்தி விட்டான்னா? வாள் இருக்கிறது, வைரம் பாய்ந்த தோல் இருக்கிறது. அப்ப நானும் இருக்கிறேன். இது எப்படி ஒரே அமுத்து அமுத்துறது? எப்படி அறி போறது? பார்க்கலாம். கைத்த போட்டா
அமுதா நானேதான். அத்தா. அமுதா, நேற்று மாலை உன்னை எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்தேன். உங்களை சந்திக்க முடியாமல் சூழ்நிலை என்னை தடுத்து விட்டது. அதனால் நான் பட்ட துன்பம் எல்லையற்றது. அமுதா, உன் தோழி வாயிலாக எல்லாவற்றையும் கேள்விப்பட்டேன். உன்னை காண வேண்டும் என்ற கட்டுக்கடங்காத ஆவல் காவலையும் மீறி என்னை இங்கே இழுத்து வந்து விட்டது. யாராவது பார்த்து விட்டா உங்களுக்கு தானே ஆபத்து? இல்லை, பார்ப்பவர்களுக்குத்தான் ஆபத்து. யாரோ வருகிறார்கள், நீங்கள் போய்விடுங்கள். சீக்கிரம். இன்றிரவு முதல் ஜாமத்தில் மறுபடியும் வருவேன். விடியமைக்காமல் வழி நோக்கி திருமண விஷயமாக உன்னிடம் மனம் திறந்து பேசவே உன்னை அழைத்தேன். பெற்ற என் தந்தை பிரியமுள்ள நீங்களும் இருக்கும்போது நான் எதை சொல்லப் போகிறேன்? இருப்பினும் வாழ்வை வகுத்துக் கொள்ள வேண்டிய உரிமை உன்னிடம்தானே இருக்கிறது. அமுதா, எனக்கு அடுத்த வாரிசாக உன்னைத்தான் நியமிக்க வேண்டும் என்பது என் ஆசை. புரியவில்லையே. இந்நாட்டின் எதிர்கால மகாராணி யாருக்கு இப்போது புரியாது? விளக்கமாக சொல்லுங்கள். என் மைந்தன் விக்ரமனுக்கு உன்னை திருமணம் செய்து தர சம்மதம் கொடுத்து விட்டாரா என் தந்தை? இல்லை, உன் முடிவை அறிய ஆவலோடு காத்திருக்கிறார். நீ சரி என்று தலையசைத்தால் போதும், கீர்த்தி பெற்ற சந்திரகுல வம்சம் தழைக்கும், மலர்புரியின் மக்கள் மனம் செழிக்கும், அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் அரண்மனை உன் வருகையால் பேரொளி கொண்டு திகழும். முதிர்ந்த வயதிலே சிறந்த ஒரு கடமையை செய்து முடித்த பெருமையா நானும் பூரித்து நிற்பேன். அமுதா. அம்மா, எனக்கு அவகாசம் தாருங்கள், சிந்தித்து முடிவு கூறுகிறேன். என்னை மன்னித்து விடை கொடுங்கள். சரி கண்ணே. அமுதா, எங்கே நீங்கள் வராமல் இருந்து விடுவீர்களோ என்று நினைத்தேன். அமுதா, புதுமலரின் நறுமணத்தை தாங்கி வரும் தென்றலும், பூரிக்கும் பொன்னிறத்தை தூவி வரும் தேன்நிலம், அள்ளி அள்ளி தருகின்ற கொள்ள இன்பம் அத்தனையும் தள்ளிவிடுவேனா தவற விடுவேனா? அத்தா, என் இதயத்தில் நீங்கள் ஏற்றி வைத்த காதல் ஜோதி என்றும் அணையாதே. சொல்லுங்கள் அத்தா, சொல்லுங்கள். அமுதா, என் மீது உனக்கு ஏன் இத்தனை சந்தேகம்? இல்லை அத்தா, உங்களுக்கு அர்ப்பணித்த என் உள்ளத்தை இந்நாட்டு மன்னனுக்கு உரிமையாக்க வேண்டுமா? சொன்னது யார்? சொல்லமுதா, சந்தித்து விட்டு வருகிறேன். சொல்லமுதா. வேண்டாம், என்னை இந்த சிறையிலிருந்து மீட்டுச் சென்று உங்கள் இதய சிறையிலே பூட்டிவிடுங்கள், அது போதும். அன்பே, சீக்கிரம் மீட்டுச் செல்கிறேன். என் காதல் ராஜ்யத்தின் ராணியாக முடிசூட்ட அத்தா. அம்மா, தூய்மையான உன் வதனத்தில் துன்பத்தின் நிழலே இனி படியக்கூடாது, தெரியுமா? என்றால் போதுமா? இதழோரம் மலர்கின்ற இளநகையை காணோமே. ஐயா, என்ன? மந்திரி மகளோட அந்த புறத்தில் யாரோ அண்ணன் பூந்துட்டாங்க. பூபதி, உடனே நமது ஆட்களோடு சென்று அவனை கைது செய். அமுதா, பேசு கண்ணே, பேசு. பிரேமை வெள்ளத்திலே மூழ்கிவிட்ட எனக்கு பேசும் சக்தி ஏதத்தா? அமுதா, தேனூரும் மலர்களை நான் ஸ்பரிசித்ததில்லை, தெண்டல் காற்றையும் நான் தழுவியதில்லை, மோகன கீதத்திலே நான் மெய்மறந்ததில்லை, வானத்திலே ஜொலிக்கும் வைர தாரகைகளின் அழகை கூட நான் ரசித்ததில்லை. ஆனால் இன்று அத்தனை உன்னிடத்திலே பூரணமாக பொலிவிட்டிருப்பதைக் கண்டு பூரிக்கிறேன், பூரிக்கிறேன்.
அத்தான் இந்த இரவு விடியாத இரவாக இருக்கக்கூடாதா? அமுதா வாழ்வுண்டு வரவே வேண்டாம் அத்தா, நம் திட்டங்கள் யாவும் சீர்கட்டு போய்விடும். தேடி பிடிக்கும்படி தளபதியின் உத்தரவு. யாரது? விக்ரமா, இன்று வந்த இந்நேரத்தில் யாரோ திருடன். அதை கவனித்துக் கொள்ள நான் இருக்கும் போது நீ ஏன் வர வேண்டும்? போய் படுத்துக்கொள். அவனை விட்டுவிடாதீர்கள், ஜாக்கிரதை. என்னிடம் இருந்து அவன் தப்ப முடியுமா? வந்ததில் முக்கிய விசேஷம் உண்டா? அந்த புறத்தில் யாரோ கள்வன் புகுந்து விட்டதாக செய்தி கிடைத்தது. ஆட்களை அனுப்பி அவனை தேடும்படி சொல்லிவிட்டு உங்களையும் எச்சரித்து போக வந்தேன். நான் வருகிறேன். விக்ரமா! அம்மா! கண்ணே, உன்னிடம் மனம் விட்டு பேச நான் ஆவல் கொண்டிருக்கிறேன். உனக்கு தடையொன்றும் இருக்காதே. வா. உட்கார். கண்ணே, நீ புவிக்கு மனனானால் எனக்கு மகன்தானே? அப்படியானால் உரிமையோடு கேட்கிறேன், என் வேண்டுகோளை நிறைவேற்றுவதாக நீ எனக்கு சத்தியம் செய்து தருவாயா? வேண்டுகோள் சத்தியம்? ஆம் மகனே, உன் மணிமுடி நிலைக்க வேண்டும், மலர்புரி செழிக்க வேண்டும், என் மனம் குளிர வேண்டும். அதற்காகத்தான் நீ வேண்டுகோள். அம்மா, தாங்கள் என்னை தவறாக அர்த்தம் செய்து கொண்டு ஏதேதோ பேசுகிறீர்கள். இதற்கு நான் என்ன பதில் சொல்வதென்றே எனக்கு விளங்கவில்லை. விக்ரமா, உன்னை பற்றி பிறர் குறை சொல்லி இருந்தால் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் அன்று நான் உன் மாளிகைக்கு வந்தபோது நீ இருந்த நிலை கண்டு என் இதயம் விடுத்து பெற்ற வயிறு பற்றி எரிந்தது. என் ஆறு செல்வன் அடியோடு நாசமாகிவிட்டானே என்று என் அந்தராத்மா அலறியது. விம்மி விம்மி அழுதே. அம்மா, மன்னித்து விடுங்கள். நான் விக்ரமா, என் செல்வமே, நீ உத்தமனாக எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும். கண்ணே, யாரது? விக்ரமன் தாயே. யாரடா நீ? நீ யார்? இந்நாட்டு மன்னன் இல்லை, நான் தான் மன்னன். மன்னன் அற்பனே, இரு இரு, உன்னை சிறையில் அடைக்கிறேன். இரு இரு, உன்னை சிறைச்சேதமே செய்கிறேன். என் நாட்களை அழைத்தால் உன்னை பந்தாடி விடுவார்கள். நான் நினைத்தால் உன்னை செண்டாடி விடுவேன். Thank you.
ஏன் பார்க்கிறீர்கள்? பிரியுங்கள். மகாராணி, மன்னிக்க வேண்டும், உங்களை ஏமாத்தி விட்டேன். இளவரசே, காவலாக அந்த புறத்தில் இருக்க வேண்டும். அங்கு எது நடந்தாலும் உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும். ஓ, ஏமாந்து விட்டேன் பூபதி. வஞ்சகன் சோமு நம்மை ஏமாற்றி விட்டான். இந்நாட்டு பட்டத்துக்குரிய மற்றொருவன் உயிரோடு இருப்பதை கண்டபோது கலங்காதிய நெஞ்சம் கூட கலங்கிவிட்டது. தாங்கள் இப்படி நம்பிக்கை இழக்க கூடாது. சாகும் வரையில் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன். எதையும் சமாளிக்க என்னால் முடியும். பூபதி, நாம் சதி திட்டத்திற்கு உடந்தையா இருந்த அந்த தாதி இன்னும் உயிரோடு இருக்கிறாள் அல்லவா? எனக்கு இக்கதி நேரும் என்று எதிர்பார்த்தேன். அம்மா, தங்கள் உப்பை தின்று மணந்த நான் தங்களுக்கே துரோகம் செய்துவிட்டேன். துரோகமா? எனக்கா? தங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன. என்ன? முதலில் பிறந்த குழந்தையை திருடி கொல்வதற்காக ஒரு வஞ்சகனிடம் கொடுத்துவிட்டு ஒரு இறந்த குழந்தையை கொண்டு வந்து தங்களுக்கு பிறந்தது என்று சொல்லி ஏமாத்தி விட்டேன். அந்த முதல் குழந்தை என்ன ஆயிற்று? அதை அக்கொலைக்காரர்கள் கொண்டிருப்பார்கள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நேற்றிரவு தங்கள் அந்த புறத்தில் அந்த வாலிபன் நுழைந்த போது அக்குழந்தை அவனாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறேன். சொல்லடி, சொல். இக்கொடுமையை செய்ய உன்னை தூண்டிய சதிகாரன் யார்? சீக்கிரம் சொல். அவன் பெயரை கேட்டால் தாங்கள் திகைத்து விடுவீர்கள். அவன் செல்லமா, சொல் செல்லமா. Thank you.
காரியம் மிஞ்சிவிட்டது மகாராணி. செல்லம்மா, செல்லம்மா, அமைச்சரே, விக்ரமனை போல் உருவம் கொண்ட வாலிபன் யார் என்பதை, அவன் பூர்வீகம் என்ன என்பதை நீங்கள் எப்படியாவது தெரிந்து எனக்கு சொல்ல வேண்டும். நல்லது மகாராணி. உடனே புறப்படுங்கள். அமுதா, அமுதா, எப்பவும் இப்படியே ஏக்கமா இருந்தா எப்படி? ராஜா, நான் நம்பி இருந்தவர் எனக்கு அளித்த பரிசு ஏக்கம்தானே? அப்படி சொல்லாத, அவர் உன்னை பார்க்க வராமல் இருக்கவே மாட்டார். பார்க்க வருவார். என் உயிரற்ற உடலை, உணர்ச்சியற்ற உள்ளத்து. சேச்சே, என்ன பேச்சு அமுதா இது? துடிக்கும் என் இதயத்தின் எதிரொலி, வேடன் வலையில் அகப்பட்ட மானம், வேந்தன் வெளியில் அகப்பட்ட மங்கையும் மன நிம்மதியோடு இருக்க முடியுமா? அமுதா, எப்படியாவது அவரை சந்திச்சு இந்த விஷயத்தை சொல்றேன். இப்பவே போறேன். கொண்டாட்டம்
போனாளோ, எங்கே போல ஆள கண்டு மயங்கி அங்கே நின்னாளோ. தலையை கொண்டு வந்து தருபவர்களுக்கு 10,000 பொன் பரிசளிப்பதாக பறைசாற்றி விட்டால் மெச்சினேன் மாமா, மெச்சினேன். மாமா, தப்பித்தவர் யாராவது என்னுடைய தலையை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து பரிசு பணத்தை பறித்துக் கொண்டு போய்விட்டால் சிந்திக்க வேண்டிய விஷயம். இல்லை இல்லை, அடியோடு மறந்துவிட வேண்டிய விஷயம். மகாராஜா, மகாராஜா. பெண்ணே, தெரிந்ததா ஏதேனும் செய்தி? அந்த ராஜா தெம்மா வந்து அமுதாம்மா கிட்ட அந்த நாடோடைய பத்தி ஏதோ சமாச்சாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ பாரிஜாத மரம் பாதி ராத்திரி அப்படி இப்படின்னு இருந்தது. அதுக்கு மேல ஒண்ணுமே புரியலீங்க. நீ போகலாம். விக்ரமா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என் வாளுக்கு வேலை இருக்குமோ? இருக்காது. மூளைக்குத்தான் வேலை. அது சுலபம், சொல்லுங்கள். உருவத்தில் நீ அந்த நாடோடியை போல் இருக்கிறாய் அல்லவா? இல்லை, அவன் தான் என்னை போல் இருக்கிறான். உண்மை. ஆகவே நீ அவனை போல் உடை அணிந்து அமுதாவின் அந்த புறத்துக்கு செல்ல வேண்டும். சென்று அவள் காதலனை போல் நடிக்க வேண்டும். நடித்து அவன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அவனை கைது செய்ய வேண்டும். கைது செய்து கொல்ல வேண்டும். கொல்லுவோம், கொல்லுவோம். விக்ரமா, இந்த உடையோடு நீ போகலாகாது, மாற்றுடையோடு போக வேண்டும். மாற்றிவிடுங்கள் உடையை, காட்டுகிறேன் என் திறமையை. எங்கே தான் இந்த நேரத்தில் வந்தீர்கள்? என்ன செய்வது, வந்துவிட்டேன். நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் தான் எதிர்பார்க்கவே இல்லை. போட்ட திட்டத்தில் எந்த மாறுதலும் இல்லையே? மாறுதலா? இல்லை இல்லை. அப்படியானால் நான் யாருக்கும் தெரியாமல் அங்கு வந்து விடுகிறேன். நீங்களும் தவறாமல் வந்துவிடுங்கள். எங்கு எங்கு? என்ன தான், அந்த செண்பக மரத்தடியில் தானே சொன்னீர்கள்? ஆமாம், சொன்னேன் சொன்னேன். எந்த செண்பக மரத்தடியில் சொல். இதற்குள் மறந்துவிட முடியுமா? கோட்டை சுவர் பக்கத்தில் இருக்கும் செண்பக மரம். ஆமாம், அதுவேதான் அதுவேதான். நேரம் சரியாக ஞாபகம் இருக்கிறதல்லவா? போங்களத்தான்,
இது கூடவா ஞாபகம் இருக்காது? இரவு சரியாக இரண்டாம் ஜாமத்தில் குதிரையோடு அங்கு வருவீர்கள் அல்லவா? வருதே வருதே. என்னத்தான், நான் சொன்னதெல்லாம் சரிதானே? சரிதான், முக்காலும் சரிதான். யாராவது வரப்போகிறார்கள், நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள். போகிறேன் போகிறேன். இளவரசே! ஏது இளவரசர் என்ற எண்ணமாத்தா வாசல் வழியாக போகிறீர்களே? மறந்தேன் மறந்தேன், திருட்டு வழியாக வல்லவா போக வேண்டும். போகிறேன் போகிறேன். கண்ணே, நான் இப்படி போய் எப்படியோ போய் விடுகிறேன், நீ போ. ஜாக்கிரத. தெரிகிறதா? இல்லை, இன்னும் விளக்குகள் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அவள் புறப்படவில்லை என்றே நினைக்கிறேன். இரண்டாம் தாமும் மணி அடித்து விட்டது, நான் புறப்படட்டுமா? சீக்கிரம் புறப்படு. விளக்குகளை எல்லாம் அணைத்து விட. ராஜாத்தி, போய் வரட்டுமா? அமுதா, ஜாக்கிரதை. மட்டும் கைது செய்வதில் முட்டாத்தான். இவனை பின்தொடர்ந்து சென்று அவன் இருப்பிடத்தை தெரிந்து கொள். பிறகு யாரா அவன்? நான் தான் பார். ஓ, பார்த்திவனா? அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணுமா வந்து வந்து அப்பா உள்ளர வாங்கப்பா, எல்லாம் விபரமா சொல்றேன். இளவரசன் அவன் இந்த நாட்டு இளவரசன் வெளியே தெரிஞ்சா அவன் உயிருக்கே ஆபத்து. வா சொல்றேன். அன்பே அமுதே அருங்கனியே, அன்பே அமுதே அருங்கனியே, ஆனந்த வாழ்வே காண்போம் நாம் இனியே, ஆனந்த வாழ்வே
காண்போம் நாம் இனிய அன்பே அமுதே அருங்கனியே. தந்தாயே கொஞ்சும் கிடையே எண்ணமெல்லாம் விரைந்தே நீயே இன்பமும் தந்தாயே கொஞ்சும் கிடையே கல்நல் மொழி பேசி கண்ணால் வலை வீசி கல்நல் மொழி பேசி கண்ணால் வலை வீசி கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராசி கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராசி அன்பே அமுதே அருங்கனியே. பார்த்திபா,
கொண்டு போங்கள் இருவரையும். அவமானப்படுத்திய இவனை சிறையில் அடைத்தால் மட்டும் போதாது, அதைவிட கொடிய தண்டனை அளிக்க வேண்டும். எந்த தண்டனைக்கும் அஞ்சுபவன் நான் அல்ல, ஆனால் நான் செய்த குற்றத்தை தான் தெரிந்து கொள்ள விரும்பும். நீ உருவத்தில் என்னைப் போல் இருப்பதுதான் குற்றம். அது என் குற்றம் அல்ல, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவனின் குற்றம். மாமா, அப்படியானால் இவன் மீது வேறு யாராவது குற்றத்தை சுமத்துங்கள். அரண்மனையிலிருந்து அமைச்சர் மகளை கடத்தி சென்றது குற்றம். இல்லை, அக்குற்றத்தை அவர் செய்யவில்லை. நீ பேசாதே. எதற்காக? நியாயம் தெரியாத உங்களுக்கு நீதியை உணர்த்து நான் பேசத்தான் போகிறேன். என்ன துணிச்சல் இவள் மீது குற்றம் இல்லை விக்ரமா? அந்த நாடோடி அளித்த தைரியம் நம்மை எதிர்த்து பேசுகிறார். மாமா, இவளை மன்னித்து விடுவோம். உங்கள் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை. இவளை அந்த புறத்துக்கு கொண்டு போங்க. மாமா, உடனே இவருக்கு தூக்கு தண்டனை அளித்துவிடு. அயோக்கியர்களின் ஆட்சியிலே இதைவிட குறைந்த தண்டனை கிடையாது என்று எனக்கு தெரியும். மன்னர் அளித்த தண்டனையை மாற்ற வேண்டாம் என்று பார்க்கிறேன். இல்லையேல் இந்நேரமும் தலையை சீவி எறிந்திருப்பேன். அக்கிரமக்காரா, யாருடைய தலையை சீவி பார்க்கிறாய்? இந்த நகரத்து மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசினாலும் இவன் பிணமாவான். கொண்டு போங்கள். அவன் பெயர் பார்த்திபன். அவன் தங்களின் மகன்தான். அப்படியா? அவ்வாலிபன் பார்த்திபன் என் மகன். என் தாயா? மகாராணியார் என்னுடைய தாயா? நான் இந்நாட்டு இளவரசனா? ஏன் சோமப்பா இதையெல்லாம் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தீர்கள்? ஆத்திரத்திலே அவசரப்பட்டு ஆபத்திலே சிக்கிக்குவேனு பயந்துதான் இந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தேன் பார்த்திபா. இந்த உண்மையை முன்பே என்னிடம் சொல்லியிருந்தால் தாயிடமிருந்து என்னை பிரித்த சதிகாரர்களை என் வாளுக்கு பலியாக்கி வல்லூர்களுக்கு இரையாக்கி இருப்பேன். ஆனால் இது நான் மரணத்தின் வாயிலே நிற்கும் போதுதானா இந்த மாபெரும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்? என்னை பெற்றெடுத்த மாதாவை பார்த்து அம்மா என்று அழைக்கும் பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. அன்பும் கருணையும் பொங்குவேன் தாயை இனிமேல் நான் காணவே முடியாது. முடியாது. ஏன் முடியாது? என் மைந்தனுக்கும் எனக்கும் நடுவே எத்தனை பெரிய கச்சோர் இருந்தாலும் என் இதயத்தில் பொங்கி வரும் அன்பும் பாசமும் அதையெல்லாம் தகர்த்துவிடும். அமைச்சரே, சிறையில் இருக்கும் என் செல்வனை சந்திக்க தடவிருக்கும் தைரியம் எவருக்கு உண்டு? மாற்ற விடுகிறேன். விட்டு விட்டு அப்படி விட்டு விட்டு சும்மா சும்மா ஆட்டத்தை கணிக்கிறாங்க. சும்மா மகாராணி திறந்து விடுங்கள். இவர்களை உடனே விடுதலை செய்யுங்கள். ஏன் பார்க்கிறீர்கள்? விடுதலை செய்யுங்கள் சீக்கிரம். மகாராணி, யாரையும் விடுதலை செய்யக்கூடாதுன்னு தளபதி நாகநாதரின் கட்டளை. யார் அந்த நாகநாதன்? கட்டளை இடுவதற்கு அவன் யார்? நான் கட்டளை இடுகிறேன், திறந்து விடுங்கள் கதவுகளை. அம்மா, கண்ணே, அம்மா, அம்மா, அம்மா,
அம்மா, தனியாளா, தாயன்பை இழந்த அனாதையாய் தவித்துக் கொண்டிருந்த என்னை கனிவோடும் கருணை பொங்கும் நெஞ்சத்தோடும் மழி அழைத்து பாதுகாப்பாக பிழைத்து விட்டீர்கள். முகம் காட்டி இங்கு சொல் பேசி உன்பட்ட நெஞ்சத்தை பூரிக்கச் செய்தீர்கள். பெற்றெடுத்த தெய்வத்தின் பேரன்பு காளாகி பிறந்த பயனை பெற்றுவிட்டேன் அம்மா. நான் பெற்றுவிட்டேன். என் அருமை செல்வமே, சோமு, என் வயிற்றிலே பிறந்த மாணிக்கத்தை பொக்கிஷத்தை நீ காப்பாற்றி பாதுகாத்ததற்காக நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய சேவை அம்மா இது. அம்மா, உங்களை சந்தித்த பிறகு என் சஞ்சலமெல்லாம் தீர்ந்துவிட்டது. குறைந்திருந்த உள்ளத்தோடு இனி சிறைப்படவும் சித்திரவதைக்குட்படவும் சிரித்த முகத்தோடு சாதின் வழியிலே வீண்டுபடவும் சித்தமாயிருக்கிறேன். பார்த்திவா, உன் மரணத்தை கண்டு மகிழ்வதற்காக நான் இங்கு ஓடி வரவில்லை. நீ மலர்புரி தலைவன், மணிமுடிக்குரியவன், மன்னர் குலத்திலே உதித்த மணிவிளக்கு என்பதை தெளிவுபடுத்தவே வந்திருக்கிறேன். நீ அடிமையல்ல, அரசாங்க கைதே அல்ல. உன்னை சிறைப்படுத்த யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? எவருக்கு ஆண்மை இருக்கிறது? எனக்கு இருக்கிறது அதிகாரம், என் மாமாவுக்கு இருக்கிறது ஆண்மை. விக்ரமன், தாயே, குற்றவாளியை சிறையில் இருந்து மீட்க உங்களை கொத்தவன் என்ற முறையில் தண்டிக்க முடியும். ஆனால் என்னை பெற்றவள் என்பதற்காக மன்னித்து விடுகிறேன். விக்ரமா, சிறைப்படுத்தப்பட்ட சதிகாரன் உன்னை பேர் கொண்டு அழைப்பான். கொடுமை, கொடுமை. ஆம், கொடுமைதான். அரசன் என்ற பெயர் படைத்து அற்பன் ஒருவனால் ஆட்சி வைக்கப்படும் அடிமையாக நீ வாழ்வதும் ஒரு கொடுமைதான். உன் அதிகாரமும் ஆட்சியும் இச்சதிகாரனால் பறிக்கப்பட்டு நீ சீரழிந்து சிறப்பழிந்து நிற்பதும் ஒரு கொடுமைதான். மாமா, அவன் கூறுவதெல்லாம் உண்மைதானா? உணர்கிறான். உடனே துண்டித்து விடுவதுதானே அவன் நாக்கை அல்லது தலையை? விக்ரமா, இவன் யார் என்று தெரிந்தால் நீ இப்படி இருந்தால் எமக்கண்ண, மன்னனைப் போல் உருவம் கொண்டு மணிமுடியை கவர சூழ்ச்சி செய்த கண்டாளனுக்கு தான் அளித்த தண்டனை மரணம். இதை மாற்ற யாராலும் ஆகாது. ஆகாது, ஆகாது. என்னால் கூட ஆகாது தாயே. கைது செய்யுங்கள் அவனே. முடியாது, இவரை கைது செய்ய நான் விடமாட்டேன். பார்த்துக் கொண்டு இருக்கிறாயே விக்ரமா. என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்லுங்களேன் மாமா. நீயே கைது செய்ய வேண்டும். யாரை? அவசியமானால் உன் தாயை கூட. அக்கிரமக்காரர்களே, என் தாயை கைது செய்ய என்னும் கயவர்கள் யாராயிருந்தாலும் கண்ட துண்டமாக வெட்டி எறிவேன். சிறம் தாக்கி வழங்க வேண்டிய தாய் என்னும் தெய்வத்தின் கரங்களிலே விளங்கிட்டு கடுஞ்சிறையில் தள்ளுவதா? என் உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை உங்கள் எண்ணம் நிறைவேறாது. வீரம் இருந்தால் வாழ்விழிக்க தெரிந்த அத்தனை பேரும் என் தோல்வலியை சோதித்து பாருங்கள். மாமா, அந்த வாளை கொடுங்கள், வீசி பார்க்கிறேன். அந்த சோமு உன் சூழ்ச்சிகளை அம்பலமாக்க இதோ உயிரோடு இருக்கிறான். ஜாக்கிரதை.
விக்ரம், உண்மை உனக்கு விளங்க வேண்டுமானால் ஒன்று சொல்கிறேன் கேள். உடனே மலர்புரி மக்கள் சபையை கூட்டு. என்னையும் நாகநாதனையும் குத்தவாளி குண்டிலே நிறுத்து. உன்னோடு என்னையும் பெற்ற இத்தாயிடமிருந்து என்னை பிரித்த இச்சண்டாளன் சதி செயல்களை தகுந்த ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துகிறேன். செம்மை அற வளர்த்து செழிப்பான புகழ் வளர்த்த புவனேந்திர மன்னரின் மைந்தன் நான் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். நான் சொல்வது பொய் என்று மக்கள் சபை தீர்ப்பளித்தால் என்னை சின்னாபின்னமாக வெட்டி சிதைந்த என் அங்கங்களை உன் கோட்டை மதில் மீது தொங்கவிடு. நீதி என் பக்கம் இருந்து என்னை ஆதரித்தால் நயவஞ்சகன் நாகநாதனை என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியும் செய்து பார்க்கலாமா? எதற்காக? நான் மறுத்தால் தானே அதையெல்லாம் செய்து பார்க்க வேண்டும். கேள் விக்ரமா, நான் சொல்வதை கவனமாக கேள். என் தமக்கை குறைய சமயத்தில் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கும் என எனக்கு சோதிடர்கள் கூறினர். நான் திடுக்கிட்டு போனேன். ஏன் தெரியுமா? ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாதே, ஒரே நாட்டுக்கு இரண்டு வாரிசுகள் பிறக்க கூடாதே. அதற்காகத்தான் நாட்டிலே குழப்பம் உண்டாகி நாடு சிதைந்துவிடக் கூடாதே என்று பயந்தேன். புலம் தலைக்க வேண்டுமானால் ஒரு குழந்தையை பலியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று என் மனசாட்சி கூறியது. அதற்காகத்தான் பார்த்திபனை பெற்றவனிடம் இருந்து பிரித்தேன். என் நலத்திற்காக அல்ல, சொந்த சுகத்திற்காக அல்ல. ஆனால் நான் வகுத்த திட்டங்கள் என்னை வஞ்சித்து விட்டன. இதோ உன் சகோதரன் உன்னோடு போட்டியிட வந்து விட்டான். உன்னை சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறக்கி உன் செங்கோலை பறிக்க வந்து விட்டான். உன்னை ஆண்டியாக்கி அடிமையாக்கி அனாதியாக்க வந்து விட்டான். விக்ரமா, இத்தனை காலம் மன்னனுக்குரிய மரியாதைகளோடு வாழ்ந்தனி, இப்போது மண்டியிட்டு வணங்கும் காலம் வந்து விட்டதடா. இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு நான் உயிர் வாழ்வதை விட அந்த கத்தி எடுத்து உன் கரத்தான் விடுதலை செய்யப் போவதில்லை. நீங்கள் அளித்த மரண தண்டனையை உடனே உடனே நிறைவேற்று. விக்ரமா, 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 என் கண்மணியை விடுதலை செய்துவிடு. அவரை மாறவிடு. இந்த நாட்டின் எல்லையை விட்டு அவரை அழைத்துக் கொண்டு எங்கேயாவது கண் காணாத இடத்திற்கு போய்விடுகிறேன். அவன் மீது கருணை காட்டு, இரக்கம் காட்டு. விக்ரமா, விக்ரமா, என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடு. என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடு. விக்ரமா, விக்ரமா. அம்மா, எனக்காக ஒரு மனசாட்சியற்றவன் காலடியிலே நீங்கள் மண்டியிடுவதா? வேண்டாம் அம்மா, வேண்டாம். விக்ரமா, உன் தாயின் வேண்டுகோளுக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டாய் அல்லவா? என் மைந்தனை பிரிந்து என்னால் வாழ முடியாது. விக்ரமா, பார் கண்ணே, பார். உன் கூட பிறந்த உத்தமனின் முகத்தை ஏறிட்டு பார். உருவத்தால் மட்டுமின்றி உணர்ச்சியாலும் உன்னையே அவன் உச்சரிப்பதை பார். உனக்கிருக்கும் துடிப்பு, உனக்கிருக்கும் பாசம், உனக்கிருக்கும் சொந்த பந்தம், அத்தனையும் அவனிடத்திலே நீ காணவில்லையா? காண்கிறேன் தாயே, பூரணமாக காண்கிறேன். எனக்கு இருக்கும் நச்சு, எனக்கு இருக்கும் துடிப்பு, எனக்கு இருக்கும் பாசம், அத்தனையும் அவனிடமும் இருக்கிறது. ஒத்துக்கொள்கிறேன். அதை போலவே எனக்கு இருக்கும் ஆசையும் அவனுக்கு இருந்தால் என் கதி என்னாவது? ஆகையால் தான் தாயே சொல்லுகிறேன், மரண தண்டனையை மாற்ற முடியாது. விக்ரமா, விக்ரமா, இது நியாயமா, தர்மமா? ஒரு பாவமும் அறியாத அவனுக்காய் இந்த தண்டனை. களங்கமில்லாத அவன் முகத்தை பார்க்கும் போது பெற்ற மனம் துடிக்கிறது. விக்ரமா, அவன் முகத்தில் உன்னைத்தான் நான் காண்கிறேன். அவன் இறந்தால் நானும் இறந்து விடுவேன். இது சத்தியம். பார்த்தால் உங்கள் உள்ளம் குமரி குந்தளித்து நெக்குருகி நீராகி போகிறதோ, அந்த அழகான முகத்தை மறைத்து விட்டால் சபாஷ். விக்ரமா, யாரெங்கே? உடனே நம் பாசறைக்கு சென்று தென்புறத்தில் இருக்கும் இரும்பு முகமுடைய சாவியோடு கொண்டு வா. இதையும் தடுத்தால் உங்களை தாயென்று பார்க்கவேண்டாம். எனக்காக நீங்கள் அவமானப்பட வேண்டாம். என் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் அவனை தடுக்காதீர்கள். அவனை பிடியுங்கள்.
சொல்லுப்பா. கழுத்தை வெட்டி கடல்ல போட்டுருவோம் பாத்துக்காம. அடுத்த அடல போடவனாயா? கையில குடுத்துருங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுற. என்ன பிள்ள? அண்ணா அண்ணா, நம்ம ராஜா செஞ்சமா செஞ்சு போடலாம். அண்ணாத்தியா, உங்க ராசியா என்ன அண்ணா செஞ்சாரு? இந்த பாரு பிள்ள, புரட்சி செய்துகிட்டு திரிஞ்சாம்பார் ஒரு பையன் பார்த்திபன்னு, அவன் தலையில ஒரு இரும்பு முக மூடிய மாட்டி அதை பூட்டி சாவிய தாங்கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு ராசா. அதே போல உங்க தலையில இரும்பு முக மூட்டாயா? உத்தியோகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துரு போதியா? யாயா தயவு செய்து நீயே வாயா. இந்த அம்மா தங்கச்சி, நீ நல்ல பொண்ணு இல்ல, நீ சொல்லுமா? வாங்க மச்சான், போலாம் புள்ள, வாங்க வாங்க. அமுதா ராஜாத்தி, ராஜாத்தி எல்லா விஷயம் எனக்கு தெரியும். பார்த்திபனை எப்படியாவது விடுதலை செய்யணும். அவரை விடுதலை செய்ய முடியுமா ராஜாத்தி? நிச்சயமா முடியும். விக்ரமன் கழுத்து சங்கிலியில ஒரு சாவி இருக்குது, அந்த சாவியை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரே அமுத்துல பார்த்திபனை நான் காப்பாற்றிடுறேன். அந்த சாவியை யார் கொண்டு வர முடியும்? யாரு கொண்டாடுறது? மனசு வச்சா உங்களால் தான் முடியும். நானா? சரி, இப்பவே போறேன். சொன்னதினாலே உள்ளமெல்லாம் உன்வசமாயானதினாலே, கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே, காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே. உன்னழகே கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் உன்வசமாயானதினாலே, கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே, காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே.
நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே. மயக்க மருந்து எதுல போட்டு சாப்பிட்டாலும் அவன் மயக்கமா விழுந்துருவான். இத நீ பத்திரமா வச்சுக்க. இத வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு பயலும் ஒரே அமுத்து. இதுக்கு மாத்து மாத்து ராஜாதி சாவி 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 ராஜாதி ராஜாதி. இந்த சாவியை வச்சுக்கிட்டு தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பயன் ஒவ்வொரு பயலும் ஒரே அமுத்து. சமாச்சாரம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. என்னது என்னது இல்ல எங்க ஏயா தேன் குடிச்சியா? யாரு? ஆமா இப்ப எங்க போறீங்க? சிறைச்சாலைக்கு போறேன். சிறைச்சா? ஐயா நீயே குத்தம் செய்துட்டு நீயே சிறைச்சாலைக்கு போறியா? அது இல்லையா, எங்க ஆளுங்களுக்கு பானகம் கொடுக்க போறேன். பானகமா? அதுகிட்ட எந்த பக்கமா போறீங்க? நீ யாரு அதெல்லாம் கேக்குறதுக்கு? என்ன கட்ட என்ன கட்டுறீங்க? வெளியில் சொல்லாத
வட்டாலுமே பாவம் தீருமே. கட்டான லோட்டாவே வாபத்தி தோட்டாவே வாயந்தன் கூட்டாளி வட்டாலுமே பாவம் தீருமே. பெண்ணாந்த போலவே அண்ணாந்து பார்க்கிறா கண்ணால மாப்பிளை போலேக்கிறான். ஐய பெண்ணாந்த போலவே அண்ணாந்து பார்க்கிறா கண்ணால மாப்பிளை போலேக்கிறான். புள்ளி வைக்கிறா பொடிய சொக்கிறா புள்ளி வைக்கிறா பொடிய சொக்கிறா. பாரு தப்ப என் கண்ணு குட்டி உனக்கு கூட வெப்ப கடடக முஞ்ச பாரு தப்ப என் கண்ணு குட்டி உனக்கு கூட வெப்ப. கல்லாட்டம் போடுவே எல்லாம் கை கூடுவே தம்பி ரெண்டும் கொலை சாயுது. கல்லாட்டம் போடுவே எல்லாம் கை கூடுவே தம்பி ரெண்டும் கொலை சாயுது. புள்ளி வைக்கிறான் பொடியை நோக்குறான் புள்ளி வைக்கிறான் பொடியை நோக்குறான். நீங்க இதுக்கு முன்னால கைதிகளா இருந்தீங்களோ உண்மையை சொல்லப்படாதா சரி விடுங்க. ஆமா ஏன் பெணாத்துற உடம்புக்கு என்ன காய்ச்சல் அடிக்குதா? நீங்களா ஏன் இப்படி அடிச்சீங்க? ஊத்து இதுக்காகவா இப்படி அடிச்சீங்க? ஐயோ சோறு கூட இல்லையே, இது பானகம் தானே, இதுக்கா இந்த சாப்பிடுங்க. ஐயா இந்த காய்ச்சலுக்கு மிளகு சீரகம் வெந்தயம் ஊத்து அதுக்குள்ளே குடிச்சிட்டீங்க. தொண்டை கூட கொஞ்சம் பெருசோ இந்த தலமாம சாப்பிடுங்க. இதெல்லாம் வச்சு அம்மியில வச்சு நாலு நவத்து அம்மி நல்லபடியா நவத்தி அப்படியே பட்ட ஊத்து. ஆமா நீங்க என்ன சாப்பிடுறீங்களா கீழே ஊத்துறீங்களா? ஊத்து மாட்டேன், இனி நேரடி நடவடிக்கைதான். வாங்க ஆனந்தமா வாங்க, இப்படி உட்காருங்க ஒரு அமுத்து கடைசியில மூச்சு விட்டுக்கலாம். இப்பதான் திருப்தி அப்பா. தம்பி அண்ணா கொஞ்சம் சாப்பிடு. நான் எதுக்கு சாப்பிடுறது? அண்ணா சாப்பிட்டா தம்பி சாப்பிட்டது மாதிரி சாப்பிடு. அபயம் 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 சாப்பிடுமா? சாப்பிடு போது நிறுத்து, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். ராஜாத்தி சாவி எடுத்துக்கிட்டியா? அதான் எடுத்துக்கிட்டியா போய. ஐயோ ஐயோ இவன் ஏன் இப்படி ஆடுறான்? சீக்கிரம்
கதறினாலும் உனக்கு துணை செய்ய உன்னாக்கள் மட்டுமல்ல, ஆண்டவன் கூட இங்கே வரமாட்டார். உன்னை சிறையில் அடைத்தேனே, நான் தப்பித்துக் கொண்டேனே. உன் முகமூடி தங்களுக்கு பூட்டி அழகு பார்க்க வேண்டாமா? இதோ பத்திரமாக இருக்கிறது என்னிடம். என்னை வஞ்சித்து விட்டாய். வஞ்சிக்கப்பட்டது யார் என்று உன் நெஞ்சை கேட்டு பார் தெரியும். பஞ்சையாய் பராரியாய் வெயிலிலே உலர்ந்து, மழையிலே நனைந்து, குளிரிலே நடுங்கி, இன்னப்பட்டு இருள்பட்டு பட முடியாத துயரத்தால் பாழ்பட்டு நின்ற என்னை உன் சகோதரன் என்று அறிந்த போதும், சிறையில் அடைத்தாய், சித்திரவதை செய்தாய், நான் செய்த குற்றம் என்ன? கூட பிறந்தது குற்றமா? சச்ச, நீ ஒரு மனித இதயம் படைத்தவனே அல்ல, நீ ஒரு பேய். என்னை பேய் என்று சொல்ல உனக்கு எவ்வளவு துணிச்சல்! நான் என்றும் சொல்லியிருப்பேன், ஆனால் அது நன்றியுள்ள ஜந்து. உன்னை என்ன செய்கிறேன் பார்! பார்த்த காலம் மலையேறிவிட்டது, இனி எதிர்காலம் எங்களுடையது. வேண்டாம், நான் உன் சகோதரன் அல்லவா? சேச்சே, உன் சகோதரனாக இருக்க எனக்கு ஏது அருகதி விக்ரமா? பார்த்திபா, இதற்கெல்லாம் மாமா தான் காரணம், நான் இல்லை. மாமாவ, இந்த மாமா வம்சமே அப்படித்தான், இன்னைக்கு எல்லாரையும் ஒரே அமுத்து. பார்த்திபா, வேண்டாம், அந்த முகமுடிய மாற்றி என்னை சித்திரவதை செய்யாதே. உனக்கு எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் தருகிறேன். தேவையில்லை. இந்த மலர்புரி நாட்டையே தருகிறேன். தேவையில்லை. வேறு என்னதான் தேவை? மன்னனன் போன் மக்களின் சேவகன் என்ற மறுமலர்ச்சி தேவை, வாழ்வு தேவை, வளம் தேவை. எனக்கல்ல, இந்த நாட்டுக்கு, நான் பிறந்த மண்ணுக்கு. அதையும் தருகிறேன். அது யாச்சித்து பெறுவதல்ல பைத்தியக்காரா, மக்களை மன்னன் நேசித்து தருவது. நேரத்தை வீணாக்காதே பார்த்திபா, நெஞ்சினோகள். உன் ஆட்சியிலே அழுதமடிந்தவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள், கதறி கண்ணீர் வடித்தவர்களின் சோக சரித்திரங்கள் கணக்கில் அடங்காத ஏடுகள், சீரழிந்த மக்களின் நிலை கேட்டு நீ என்றாவது சிந்தித்ததுண்டா? சிரித்தாய், குலுங்க குலுங்க சிரித்தாய். நீ சிரித்த பெருஞ்சிரிப்பு எங்கே? நீ புரிந்த அட்டகாசம் எங்கே? உன் ஆட்சி திமிர் எங்கே? மணிமுடி எங்கே? மன்னன் என்ற மமதை எங்கே? மகோன்னத வாழ்வு எங்கே? எங்கே எங்கே என்று கேட்கிறேன், பதில் சொல். புறப்படுங்க. பார்த்திபா, சீக்கிரம் உடைய மாத்திரம். பார்த்திபா, என்னை சிறையில் அடைக்காதே, என்னை சிறையில் அடைக்காதே, என்னை வெளியே விட்டுவிடும். நான் திருந்தி விடுகிறேன் பார்த்திபா, நான் திருந்தி விடுகிறேன். விக்ரமன், சிறிது காலத்திற்கு நீ இங்கே இரு, நான் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விட்டு உன்னை விடுதலை செய்து விடுகிறேன். பார்த்திபா, பார்த்திபா, என்னை மன்னித்து விடு. பார்த்திபா, என்னை மன்னித்து விடு. என்னை சிறையில் அடைக்காதே, எனக்கு அவமானமாய் இருக்கிறது. சிறையில் அடைக்காதே.
இப்போது நான் பார்த்திபன் அல்ல, விக்ரமன். பார்த்திபா பார்த்திபா வந்து தவறு எப்படி உடையலாம்? யாரோட பார்த்திபன்? அந்த பார்த்திபனும் நீயும் சேர்ந்து என்னை சிறையில் அடைத்தீர்கள். போ பார்த்திபா. முட்டாளே, நீயும் அந்த பார்த்திபனும் சேர்ந்து என்னை ஏமாற்றவா பார்க்கிறீர்கள்? டேய், உனக்கு என்ன தண்டனை அளிப்பேன் தெரியுமா? உன் கை கால்களை துண்டித்து, உன் நாவை அறுத்து, உன் கண்களை நெருப்பால் பொசுக்கி. என்ன இப்படி பயமுறுத்திய டிஸ்கன் ஊசுட்டு போனா வருமா? என்னமோ நாக்கு இருக்கிற கண்ணை குத்துறேன். இனிமேல் பயமுறுத்தவில்லை. என்னுடைய நடிப்பு எப்படி இருந்தது? நல்லாதான் இருந்தது. என்ன பயமுறுத்திட்டிய? அது உங்க மாமா கிட்ட வச்சுக்கணும். இதப்பா, உன்னுடைய வேஷம் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சொல்வதை கவனமாக கேள். உன்னிடம் யார் எதை பேசினாலும், எதை கேட்டாலும் நீ பதிலே பேசக்கூடாது. பாஷை புரியாதவன் போல் ஏதாவது உளர வேண்டும். அப்போதுதான் நாகநாதனின் சதித்திட்டங்களை பொடி பொடி ஆக்கி விடலாம். ஆமா, பொடி பொடி ஆக்கி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ஒரு கொடி கம்பு ஒண்ணு செய்து கொடியும் போட்டு விடலாம். பதில் பேசுகிறாய்? எனக்கும் டோப்பாவா? உனக்கும் டோப்பாதான், உங்க மாமாவுக்கும் டோப்பாதான், இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை பயலுக்கும் டோப்பா. ஒரே அமுத்து எத்தனை நாளை கூப்பிடுவது? நான் தான் உங்கள் மகாராஜா கலை பிரபுங்கள். அடையாப்பா, நீ மகாராஜாவே தான், சும்மா கத்தாள் கதவைக்கிறே இருக்கான். நேத்தில இருந்து நாண்டா மகாராஜா நாண்டா மகாராஜான்னு கத்திக்கிட்டே இருக்கானே. ஒருவேளை இவனுக்கு பயத்தை கீட்டே பிடிச்சிருக்க மாட்டா? இருந்தாலும் இருக்கும். இதுக்குள்ள இருந்தவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு போயிட்டாலும் சத்தம் விடா. விஷயம் அப்புறம் வெளியே தெரிஞ்சிடும். அவனதான் நம்ம கடுத்து சத்தம் விட. அவன் போனா போயிட்டு போறான். நமக்கு இவன் தாண்டா முக்கியம். மகாராஜாவுக்கு மரியாதை செலுத்தும். இப்போதாவது தெரிந்ததா நான் தான் மகாராஜா என்று? ஆமா மகாராஜா. டேய் மகாராஜா பாருடா, இப்படியாவது சொல்லி தப்பிச்சிட்டு போறான்னு பாக்குறான்டா. விக்ரமா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். நாம் பேசும் விஷயங்கள் அனைத்துமே முக்கியமானவை தானே மாமா? இருந்தாலும் இது மிக மிக முக்கியமானது. பேசுவோம் பேசுவோம், உடனே பேசுவோம். விக்ரமா, இவன் அரபிய நாட்டான், என் அடிமை. எனக்கு பணிவிடை செய்ய இவனை நியமித்திருக்கிறேன். முன்பின் தெரியாத இவனை பக்கத்திலே வைத்திருப்பது எந்த விதமான ஆபத்து வராது. ஏனென்றால் இவனுக்கு பேசவே தெரியாது. அர்த்தம் இல்லாமல் ஏதேதோ உணர்வான். ஏனடா, மிகவும் விசுவாசம் உள்ளவன். நான் எதை சொன்னாலும் செய்துவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பான். உதாரணமாக, உங்களையே கொல்ல சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தயங்கவே மாட்டான், கொன்றே விடுவான். விக்ரமா, பார்த்தீர்களா மாமா? இவனை கொண்டே சிறையில் இருக்கும் பார்த்திபனை கொல்லப் போகிறேன். பிறகு அப்படியே இவன் தலைமீதே சுமத்தி இவனை தூக்கிலே ஊஞ்சலாட்டப் போகிறேன். சபாஷ் விக்ரமா, நீ மிகவும் புத்திசாலியாகிவிட்டா. முட்டாளாக இருந்து இருந்து எனக்கு சலித்து விட்டது மாமா. விக்ரமா, பார்த்திபன் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு நிம்மதியே கிடையாது. உண்மை உண்மை. நாட்டு மக்களுக்கு பார்த்திபன் தான் மூத்தவன் என்று தெரிந்துவிட்டால் புரட்சி செய்து அவனுக்கே முடிச்சூட்டி விடுவார்கள். ஓஹோ, ஆகவே நான் சொல்வதை கேள்விக்கிரமா. நம் நாட்டு வழக்கப்படி நீ ஒரு பட்ட மகிழ்ச்சி ஒரு சிம்மாசனம் ஏறி அரசியல் சாசனத்திலே கையொப்பம் விட்டு விட்டால் உனக்கு மன்னன் என்ற உரிமையும் உன் மக்களுக்கு வாரிசு உரிமையும் நிரந்தரமாக்கப்படுகிறது. பிறகு பார்த்திபனை எதிர்த்து வந்தாலும் சட்டப்படி உன்னை அசைக்க முடியாது. மாமா, மகுடாபிஷேகத்திற்கு உடனே ஏற்பாடுகளை செய்யுங்கள். சீக்கிரமே செய்கிறேன்.
தன்னை புதைத்துக் கொள்ள அவன் கையாலே குழி தோண்டிக் கொள்கிறான். பொன்னா பொன்னா சொல்வதை கவனமாக கேள். மகுடாபிஷேக தினத்தன்று நீயும் சோமப்பாவும் நம்முடைய ஆட்களோடு தயாராக கொலுமண்டபத்திற்கு வந்துவிட வேண்டும். தெரியுமா? இனி ஒவ்வொரு கணமும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் நாம் ஏனத்தான் இங்கு இருக்க வேண்டும்? இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது போய்விடுவோம். அங்கு நாம் இருவரும் ஒரு சிறிய சொர்க்கத்தையே உண்டாக்கிக் கொள்வோம். அத்தா அமுதா, முதலில் நானும் அதைத்தான் விரும்பினேன். ஆனால் இப்போது எனக்கு காதலோடு கடமையும் முக்கியமானதாகிவிட்டது. சுயநலத்தை விட பொதுநலத்திற்காக பாடுபட வேண்டிய நிலையிலே நான் இப்போது இருக்கிறேன். அத்தா அமுதா, தேச துரோகி நாகநாதனின் கொடுங்கோன்மைக்கு முடிவு கட்டி நாட்டையும் நல்லவர்களையும் காப்பாற்றவே நான் உறுதி கொண்டிருக்கிறேன். என் லட்சியத்தில் வெற்றியடையும் நாள் எனக்கு வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் நீ மட்டும் தைரியத்தை கைவிடாதே. மற்றவர்களைப் போலவே நீயும் என்னை விக்ரமனாக நினைத்து நடித்துக் கொண்டிரு. பிறகு எல்லாவற்றையும் சாவகாசமாக சொல்லுகிறேன். நான் வருகிறேன். வாருங்கள் மாமா, வாருங்கள். விக்ரமா, மகுடாபிஷேகத்திற்கு நாள் குறித்து விட்டேன். இன்றைக்கு நான்காம் நாள் உனக்கு மகுடாபிஷேகம். ஆஹா, அந்நாள் என் வாழ்க்கையிலே ஒரு பொன்னாள். ஏன் மாமா, எனக்கு மகுடாபிஷேகம் நடந்துவிட்டால் பிறகு யாரும் என்னை அசைக்க முடியாதல்லவா? முடியவே முடியாது. உங்கள் உபகாரத்திற்கு என் மனப்பூர்வமான நன்றி மாமா. விக்ரமா, நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், நான் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கிறேன். நீங்கள் சென்று மற்ற ஏற்பாடுகளை கவனியுங்கள். நான் வருகிறேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம ராஜா ஒரு ராஜகுமாரியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்காம ஏன் மந்திரி குமாரி கல்யாணம் பண்ணிக்கிறாரு? உனக்கு இருக்கிற இதெல்லாம் பெரிய இடத்த விஷயம். ஓயம் முடிக்கிட்ட சும்மா மாறாட்டம். நான் சிறையில் இருக்கிறேன். விக்ரம், விக்ரமனா? என்னடா இது? இந்த தட்டை நாகநாதரிடம் கொடுத்தால் 1000 பொன் கிடைக்கும். 1000 பொன்னா? 1000 அரசியல் அறிஞர்களே, அறம் காக்கும் பெரியோர்களே, 2 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு மகுடாபிஷேகம் நடத்தப்பட்டது மதிப்பிற்குரிய என் மாமா அவர்களா? நான் மன்னனாக்கப்பட்டேன், தற்காலிகமாக, நிரந்தரமாக அல்ல. ஏனெனில் நமது அரசியல் சட்டப்படி, அரசகுல சம்பிரதாயத்தின்படி தன்னால் தேர்ந்தெடுக்கப்படும் பட்டத்து ராணியை உங்கள் முன்னிலையிலே அறிமுகப்படுத்தி உங்கள் ஆசியையும் அனுமதியும் பெற்று அரியாசனத்திலே அமர்ந்து அரசியல் சாசனத்தில் கையொப்பம் இடும்போதுதான் மன்னனந்த உரிமை நிரந்தரமாக்கப்படுகிறது. ஆகவே எனது பதவியை சாஸ்வதமாக்கிக் கொள்ள இச்சபையை கூட்டினேன். இச்சுபதினத்தில் நாட்டின் நலன் கருதி நல்லதொரு பிரகடனத்தை உங்கள் முன்னிலையிலே பெருமையோடு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, எனது மதிப்பிற்குரிய மாமா நாகநாதன் அவர்களால் தர்மத்திற்கு மாறாகவும் நியாயத்திற்கு புறம்பாகவும் வசூலிக்கப்பட்ட வரித்தொகையை இன்றையிலிருந்து ரத்து செய்வதோடு ஏற்கனவே உங்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தை உங்களிடமே திருப்பி கொடுத்துவிடவும் முடிவு செய்திருக்கிறேன். இரண்டாவதாக, எனது மதிப்பிற்குரிய மாமா நாகநாதன் அவர்களின் அதிகாரத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கும் பிரபுக்கள் சபையை கலைத்துவிட்டு எனது நேரடி நிர்வாகத்தின் கீழ் மக்கள் சபையை அமைத்து அதனுடைய ஆலோசனைப்படி நான் அரசு செலுத்த முடிவு செய்து
மூன்றாவதாக எனது மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு வயதாகிவிட்ட காரணத்தாலும் நிர்வாக உரிமை இனிமேலும் அவரிடம் இருந்தால் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுவதோடு இந்த நாட்டின் நிலையும் மிக மிக பாதிக்கப்படும் என்று நான் கருதுவதாலும் எனது மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு அரசியலில் இருந்து விடுதலை தந்து நிரந்தரமான ஓய்வு தர முடிவு செய்திருக்கிறேன். என் அருகில் இருக்கும் இந்த ஆரணங்கை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். இவள் பெயர் அமுதவல்லி, அமைச்சர் ஜெயசீலரின் மகள். உங்கள் அனுமதியோடு இவளை என் பட்ட மகிழ்ச்சி ஆட்சிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நேர்மை தவறாத நீதி தேவன் அமர்ந்த ஆட்சி செலுத்தி அரையாசனத்தில் உட்கார உனக்கு யோகித்திருக்கிறதா சொல். அம்மா, அன்பும் பண்பும் கொண்டு அறம் காத்த மன்னர்கள் ஏந்திய செங்கோலை மாசுபடைந்த உன் கரங்கள் நீண்ட தகுதி இருக்கிறதா சொல். அம்மா, மக்களை நீ ஏமாற்றி விடலாம் விக்ரமா, ஆனால் உன் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது, உன் மாதாவை ஏமாற்ற முடியாது. அம்மா, குற்றம் ஒன்றும் செய்யாத உன் கூட பிறந்த சகோதரனை, நான் பெற்றெடுத்த செல்வ திருமகனை, இந்நாட்டு உத்தம புத்திரனை நீ சிறையில் இருந்து விடுதலை செய்யாமல் இச்சிம்மாசனத்தை நெருங்க முடியாது, நெருங்க விடமாட்டி. அநீதிக்கு இங்கு சூழ்ந்துள்ள அத்தனை பேரும் அடிமையாகிவிட்டாரோ, நீதிக்கு போராட உன் தாய் தயாராகிவிட்டால் விக்ரமா. தாயே, உங்கள் விருப்பத்திற்கு மாறாக இங்கு எதுவுமே நடந்துவிடவில்லை. தயவு செய்து எனக்கு ஆசி கூறி இந்த அரியாசனத்தில் உட்கார அனுமதி தாருங்கள். பிறகு எல்லாம் விவரமாக சொல்லுகிறேன். அனுமதி தருகிறேன். பார்த்திபனை சிறையில் இருந்து நீ விடுதலை செய்த பிறகு மீறினால் உன் தாயுடைய பிணம்தான் நீ கடந்து வந்த படிகளிலே கடைசி படியாக இருக்கும். மகாராணி, நான் சொல்வதை கேளுங்கள். கேட்க தயாராக இல்லை அமைச்சரே. நீ சுயநலக்காரர். உமது மகளை மன்னனுக்கு மரமுடித்து விட்டால் உமது எதிர்கால பரம்பரைக்கு அரசுரிமை கிடைக்கும் என்ற ஆசை உமக்கு. ஆகவே நீர் அறிவிழந்து விட்டீர். நியாயம் பேச உமக்கு தகுதி இல்லை. நாட்டின் நலம் காக்கும் நன்மக்களே, இனி நீங்கள் தான் எனக்கு நீதி வழங்க வேண்டும். ஆட்சி பீடம் ஏற ஆவல் கொண்டிருக்கும் விக்ரமன் என் மகன் தான், ஆனால் அரசுக்குரியவன் அல்ல. இவனுக்கு முன்பிறந்த மூத்தவன் உயிரோடு இருக்கிறான். அவன் பெயர் பார்த்திபன். பார்த்திபன். இப்போது சொல்லுங்கள், சிறிது கூட தவறு செய்யாத சொந்த சகோதரனை சிறையில் அடைத்துவிட்டு இவன் சிம்மாசனம் ஏறுவது நீதியா? இல்லை அம்மா, நீங்கள் தான் இப்போது பொறுமை இழந்து விட்டீர்கள். பெற்ற பாசத்தால் நிதானம் இழந்து விட்டீர்கள். அமுதா, மன்னிக்க வேண்டும். இனியும் மறைத்து வைத்தால் நிலைமை விபரீதமாகிவிடும். அம்மா, நான் யாரை நேசித்தேனும், யாருடைய கரத்தை பிடிக்க காத்திருந்தேனும், யாருக்காக என் உள்ளத்தை அர்ப்பணிக்க சித்தமாயிருந்தேனும், அந்த உத்தமராம் உங்கள் மகன் பார்த்திபன் இவர் தானம்மா. பார்த்திபன்? அப்படியா? விக்ரமன் எங்கே? இதோ இருக்கிறேன் மாயே. விக்ரமா, பைக்குப்படி கூட்டிக் கொண்டார். உங்கள் சாகாத்து சீராட்டு போட்டுக்கு வேண்டும் என்று சத்துப்பான். விக்ரமா, உங்கள் இதயம் குளிர்ந்ததா தாயே? மகனே, உங்கள் ஆட்டை தனிந்ததா? விக்ரமா, இது உள்ளவரையும் வாழ்க்கை பார்த்திபா, வாழ்க்கை. மாமா, எனக்கு மணிமணி வேண்டும், மலர் சிம்மாசனம் வேண்டும். பார்த்திபனின் உடலை அனுமன வாகனத்தை என் முன்னே குவிக்க வேண்டும். அவனுடைய ரத்தத்தையும் மதுக்கிண்டத்திலே ஊற்றி நான் சுழித்து குளிக்க வேண்டும். அப்போது நான் என் நெய்தனியும். மாமா, என் நெய்தனியும். மாமா, தாயின்றி பார்க்காதீர்கள். தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தலை மண்ணிலே உருளட்டும். விலகி நில்லுங்கள் அம்மா. என் மதிப்பிற்குரிய மாமா, வாருங்கள். Thank you.
வெற்றி நமக்கே. பார்த்திபா, வெற்றி யாருக்கென்று இந்த வாழ்முறையில் தீர்த்துக் கொள்வோம் வா. கொல்லும் சண்டாளன் நான் இல்லை. விக்ரமா, போகாதே. அம்மா, அவனை உங்களிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன். முடியாத பல துன்பங்களில் இருந்து நீ மீண்டதோடு மட்டுமின்றி நாட்டையும் நாட்டு மக்களையும் கூட மீட்டு விட்டாய். நீ ஒரு உத்தம புத்திரன் என்பதை நிரூபித்து விட்டாய். நீ நீடூடி காலம் வாழ்ந்து நீதி தவறாமல் அரசு புரிந்து பிறந்த குலத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும். உங்கள் ஆணைப்படியே நடத்தேன் அம்மா. நீங்கள் இருவரும் சீரோடும் சிறப்போடும் பல ஆண்டு வாழ்ந்து. அப்படியே எங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம் போடுங்க.